பிரித்தானியாவில் மக்கள் உயிரிழக்கும் அபாயம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பிரித்தானியாவில் அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கும் அபாயம் உள்ளது என பிரித்தானியா ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட கோப்ரா அவசர ஆலோசனை கூட்டத்தினை பிரதமர் பாரிஸ் ஜோன்சன் தவறவிட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கடும் வெப்பம் காரணமாக மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட அவசர கூட்டத்தை பிரதமர் பாரிஸ் ஜோன்சன் தவிர்த்துள்ளார். பதிலுக்கு தமது ஆதரவாளர்களுக்கு நன்றி கூறும் விருந்து ஒன்றில் பிரதமர் ஜான்சன் கலந்து கொண்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியா மிக கடுமையான வெப்பநிலையை எதிர்வரும் நாட்களில் எதிர்கொள்ள இருக்கின்றது. நாளைய தினம் 40 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பிருப்பதாக அஞ்சப்படுகிறது. இதனால் நாட்டின் சில பகுதிகளில் பாடசாலைகள் 2 நாட்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மிகவும் அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும் ரயில் சேவையை பயன்படுத்தவும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். வானிலை ஆய்வு மையமானது முதன்முறையாக தீவிர வெப்பநிலை குறித்த சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதில் ஆரோக்கியமான மக்களுக்கும் கூட கடுமையான நோய் அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அளவுக்கு கடுமையான வெப்பம் பதிவாகாத போதும் கடந்த ஆண்டு மட்டும் வெப்ப அலைக்கு 1600 பேர் இறந்துள்ளதாக பிரித்தானிய சுகாதாரத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. இதனிடையே அவசர கோப்ரா கூட்டத்திற்கு பின்னர் கேபினெட் அலுவலக அமைச்சர் கிட் மால்டஹவுஸ் தெரிவிக்கையில், மக்கள் பயணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றால் வீட்டிலிருந்து வேலை செய்ய இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றார். ஆனால் கடும் வெப்பத்தில் இருந்து தப்பிக்க பெரும்பாலான ஊழியர்கள் அலுவலகங்களை நாடுவார்கள் அன்றி நம்பப்படுகின்றது. ரயில் பயணிகள் கண்டிப்பாக தேவையிருந்தால் மட்டும் ரயில் சேவைகளை பயன்படுத்த கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் லண்டன் மக்களை நாளை மற்றும் நாளை மறுதினம் பயணங்களை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.